வணக்கம் ஜெகன் கேப்டல் ஜோன் நம்ம நிறைய பார்த்திருப்போம் ஓரால்டாலிட்டி அப்படின்னு வந்து சில புத்தகங்கள்ல இல்ல காணொலிகளில் பார்க்கும்போது ஸ்கியூ ஸ்மைல் அப்படி சொல்லி பார்த்துருப்போம் அப்படின்னா என்ன அது எதனால் வருது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரும் இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி யுக்திகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓரல்டாடி ஸ்மைல்னால் என்னென்னு பார்த்துக்கலாம் இது எதுலேருந்து வருதுன்னா ப்ரீமியத்திலருந்து தான் வருது ப்ரீமியத்திலருந்து தான் இது வந்து வால்டாலிட்டி ஸ்மைலா இல்லை வந்து ஸ்கியூவான்னு பார்க்குறாங்க நீங்கள் எதை எடுத்துட்டாலும் ஐவி எடுத்துட்டாலும் சரி வேகா எடுத்துட்டாலும் சரி டெல்டா காமா எதை எடுத்தாலும் அது ப்ரீமியத்தில் தான் பிரிப்பாங்க அதை பொறுத்து அதில் உள்ள பேட்டர்னை பொறுத்து ப்ரீமியம் எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அளவுகோல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது ஸ்மைலாக ஸ்கியூவான்னு சொல்லுவாங்க அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா அதனால் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து ஓவர்டாலிட்டி ஸ்மைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா ஸ்டைக் ஒரு வருது வந்து இது வந்து அடி மணின்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் அவுட் ஆஃப் த மணி இது இந்த மணி ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஃபுட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குங்க ஒரே இது இந்தி மணி அவுட்டாத்த மணி எல்லாமே இருக்குமா ஸோ இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி உங்களுக்கு வந்து ஐவி வந்து சேமாக இருந்தால் ஐவி வந்து ஒரே மாதிரி இருந்தால் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் ஐவி ஒரே மாதிரி அதாவது இந்தி மணிலையும் ஒரே மாதிரி ஐவி அவுடாத மணிலையும் ஒரே மாதிரி ஐவி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் உங்களை சொல்லிடுறேன் பாருங்கள் பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இது வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் மாதிரி எடுத்துக்கிறேன் சரிங்களா இது வந்து ஓடிஎம் எடுத்துக்கிறேன் இது வந்து ஐடிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏடிஎம்னு ஓகேங்களா இங்கே வந்து உங்களுக்கு ஐவி குறையாக இருக்கும் போக 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 அவுட்டாத்த மணியில் ஐவி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா போக 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 ஓட்டாத மணியில் அதிகமாக இருக்கும் சரிங்களா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒரே மாதிரி கொள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேர் தாங்க ஸ்மைல்னு பேர் பொதுவாக இது வந்து எப்படி இருக்குன்னா விக்ஸில் இருக்கும் லோ லோவிக்ஸில் எந்த பதட்டமும் இருக்காது மேல மேலோட்டமாக பார்த்திங்கனாலும் பதட்டம் இருக்காது கீழே பார்த்தாலும் பெருசாக பதட்டம் இருக்காது இங்கேருந்து ஆயிரம் பாயிண்ட்டு தள்ளி ஒரு ஐம்பது ரூபா ப்ரீமியம் இருக்குன்னா அதே ஆயிரம் பாயிண்ட் தள்ளி ஐம்பது ரூபா பிரீமியம் இருக்கும் இதுதான் ஸ்மைலனு பேர் இது பெரும்பாலும் லோ வால்டாலிட்டியில் தான் வரும் இதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஸ்டங்கிள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கேலண்டர் ஸ்பிரெட்டு தான் ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜிஸ் லோ வீக்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு எது அருமையான ஸ்ட்ராட்டஜிங்க கேலண்டர் அருமையான ஸ்ட்ராட்டஜி ஸோ நீங்கள் ஆப்ஷன் நான் பார்த்த உடனே இது என்ன மாதிரி ஓவர்டாலிட்டி பாருங்கள் முதல்ல ஸ்மைலாக ஸ்மைல் இல்லையான்னு பார்த்துங்க ஸ்மைல்னால் இந்த பக்கம் ஆயிரம் பாண்டி தலையும் ஒரே மாதிரி பிரீமியம் அந்த பக்கம் ஆயிரம் பாண்டி தலியும் ஒரே பிரீமியம் இருக்கும் அப்படி இருந்தாலே ஸ்மைல் அந்த அர்த்தம் சரிங்களா சரி அடுத்த மிச்சருக்கு என்னதுங்க ஓவர்டாலிட்டி ஓகேங்களா இந்த ஸ்கியூவில் தான் உங்களுக்கு நிறையா வந்து வாய்ப்பு கிடைக்கும் என்னங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இது என்னென்னா ஜென்ரலி அக்கர்ஸ் டிவ் டு த புட் பாய் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இண்டியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏடிஎம்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏடிஎம் ஓகேங்களா இது வந்து கால்னு வச்சுக்கோங்க இது புட்டு வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் இங்கேருந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் தள்ளி நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா இங்கே இருக்குதுன்னா இதே ஆயிரம் பாயிண்ட் தள்ளி இங்கே அறுபது ரூபா எழுபது இருக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதோட ஐவியா ஜாஸ்தி அப்போ நான் வரைஞ்சேன்னா எப்படி இருக்குன்னா இப்படி வரைஞ்சோம்னா அதாவது வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும் அப்படி இருந்தால் ஒரு பக்கம் ஐவி அதிகமாகும் இன்னொரு பக்கம் ஐவி குறையாகவும் இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கியூன்னு அர்த்தம் இல்லை ஆங்கிலத்தில் தமிழில் சொல்லப்போனால் பாரபட்சமாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் சொல்லப்போனால் கால் சைடு வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா புட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னதுங்க ஸ்கியூன்னு பேர் இது எப்படி இருக்கும்னா வந்து மிக்ஸு பதினஞ்சுக்கு மேலே இருக்கும்போது ஹை ஓர்ட்டியில் இருக்கும்போது இல்லைன்னா மார்க்கெட் பதட்டத்தில் இருக்கும்போது இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து அதிபயங்கரமாக வந்து நிர்மலா சீதாராமன் கண்டல் மாதிரி மேலே போகும்போது மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ இல்லை ஒரு நல்ல நல்ல நியூஸ்லேயோ வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தலாம்னா எலைட் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தலாம் இந்த எலைட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து ஆங்கிலத்தில் நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் நேரம் கிடச்சா நீங்கள் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன் சரிங்களா சரி இந்த இதுலேயே வந்து ஃபார்வர்ட் ஸ்கியூன்னு ஒன்று இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான் அதிகமாக இருக்கும் சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கால்லேயும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யும் அன்லிமிடெட் லாஸ் வந்து புட்டில் தான் இருக்குது புட்டு மார்க்கெட் க்ராஷ் ஆயிருமோன்னு சொல்லி நமக்கு வந்து தான் பயம் ஆனால் நீங்கள் டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இதில் வந்து மார்க்கெட் மேலே போயிடுமா இருந்தால் பயம் அதிகமாக இருக்கும் கால் சைடில் தான் உங்களுக்கு ஸ்கியூ அதிகமாக இருக்கும் ஸ்க்யூங்கிறது வந்து அந்த பாரபட்சம் அதிகமாக இருக்கும் கால் சைடில் அதிகமாக இருக்கும் புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்கியூவாக இருந்ததுன்னா நார்மலாக இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்மைல்னு பேர் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கியூனு பேர் ஓகேங்களா புட்டில் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ரிவர்ஸ் கியூனு பேர் கால்ல அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேருங்க ஃபார்வர்ட் ஸ்கியூனு பேர் இந்த ஃபார்வர்ட் ஸ்கியூ வந்து பெரும்பாலும் வந்து புல்லிஷ் கண்டிஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் கூட இருந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் கேண்டில் எடுத்திங்கன்னா கால் ப்ரீமியம் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி அதிகமாக இருக்கும் புட் பிரீமியம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நடக்கும் ஸோ ஃபார்வர்ட் ஸ்கூ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அரிது ஆனால் சில டைங்களில் வந்திருக்கு ஒரு பத்து பர்சன்ட் வந்து வந்திருக்கு மார்க்கெட் வேகமாக மேலே போகும்போது எலெக்ஷனில் முடிச்சுட்டு மேலே போகும்போதெல்லாம் வந்திருக்கு இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஃபோர் ஃபுவர்மன் கவர்ட் கால்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க ஸோ இதில் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சம்மதி மாதிரி சொல்லிடுறேன் அது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் ஓகேங்களா எப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஸ்மைல்னு பேர்லாம் ஸ்மைலுக்கு என்ன என்ன ஸ்ப்ரெட்டுங்க கேலண்டர் ஸ்ப்ரெட் ரொம்ப எளிமையாக இருக்கும் புட்டில் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்ன பண்ணுறேன் இதுக்கு பேர் ஸ்கியூனு பேர் க்யூனாலே அது ரிவர்ஸ் கியூ தான் அதை வந்து இப்படி எழுதிக்கலாம் ரிவர்ஸ் கியூன்னு எழுதிக்கலாம் இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுங்க எலைட் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் கிராஸ் ஆச்சு இல்லையா கொரோனா அப்போ வந்து ரிவர்ஸ் கியூன்னு தான் நடந்தது இது வந்து நிர்மலா சீத்தாராமன் கண்டல் இது வந்து ஃபார்வர்ட் ஸ்கியூனு பேர் ஃபார்வர்டுனா புவர் மேன் கவர்டு கால் ஸ்ட்ராட்டஜிஸ் பெஸ்ட் ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து எந்த ஸ்கியூ எந்த நேரத்தில் எது பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்து பயன்படுத்துங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராஃபிட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ப்ராஃபிட்டோடைய அளவும் ஓடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரப்போகிறேன் என்னுடைய ச பயிற்சி வைப்புள்ள சென்னையில் தமிழில் நடக்கு இந்த மாதம் கடைசியில் வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வால்ட் என்ன வால்ட் ஆர்டி ஸ்கியூனா என்ன ஃபார்வர்ட் ஸ்கூ ரிவர்ஸ் ஸ்கியூனா என்ன எந்த இதில் நீங்கள் பயன்படுத்தலான்னு ஸோ இதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்துவீங்க இந்த காணொலி பயனில்லாம் நம்பரே இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்